ரோஜா ஸ்ரீல பரபரப்பான ப்ரமோவில் அடுத்தடுத்து என்ன ப்ரமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சாருடைய அடுத்து வெறித்தனமான இடத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் இருக்கீங்க அவங்கள போட்டு தெரிவிச்சுக்கோங்க குழந்தைய ரொம்ப உயிருக்குயிராக நினச்சிட்டு இருக்க நம்ம அர்ஜுன் சாரும் நம்ம ரோஜாவுக்கும் பெருசாக இந்த பாலியஸோத துரோகம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த சாட்சி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ரோஜாவுக்கும் அர்ஜுன் சாருக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அணு கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அக்கிரமும் பண்ணல அவ்வளோ அக்கிரமும் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் அவங்க மன்னிச்சு விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்காக அவங்க கொஞ்சமாச்சம் மாறி இருந்திருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தைய உயிராக நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே அந்த குழந்தை மேலே கை வைக்கிறதுக்காக எப்படி இந்த பாலிய சோதனை துணிஞ்சாங்கன்னு தெரியல இந்த சாட்சி கூட சேர்ந்துக்கிட்டு பக்கா பிளானோட வீட்டில் அவ்வளோ அமுக்கமாக என் யார் என்ன கேட்டாலுமே பதில் சொல்லாமல் ரொம்பவே வந்து அதை மறைக்கவும் ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அஜில் சார் போட்டு அடி பின்னி பெடல் எடுக்கிறத பார்த்து நம்ம யசோதா பயந்து போய் பேசாமல் உண்மையாக சொல்லிடலாம் உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு இருக்க அந்த சமயத்தில் இந்த பாலு எல்லாம் லூசுன்னு நினச்சிட்டு இருந்த இந்த பாலு கடைசியில் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கின மாதிரி நீ தயவு செய்து என்னனாலும் சரி வெளியே உண்மையை சொல்லிடாத கண்டிப்பாக இவன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இப்போவே உயிரை எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை சேவ் பண்ண வச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த யசோதா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த இடத்த நல்லாவே நோட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம ரோஜாவும் அர்ஜுன்ஸ் வரும் ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கும் நம்ம குழந்தைய கடத்தி இருக்கிறதுக்கான காரணம் நல்லாவே தெரியும் இருந்தாலும் மறைக்கிறாங்க இவங்க வாயிலிருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அது முடியாத பட்சத்தில் தான் அந்த கேமரா வச்சு யார் என்னென்னு கண்டுபிடிக்கும்போது இந்த சாட்சி அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த சாட்சிக்கு எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க நடக்கிற விஷயம்லாம் தெரிய வரும் கண்டிப்பாக உள்ள இருந்த ஆட்கள் யாராவது ஒருத்தர் வந்து வெளியே சொன்னால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த பாலியசு தான் மட்டும்தான் சரி இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எங்கே போயிட்டாங்க இந்த அணு அப்படிங்கிற மாதிரி நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்கோம் அணு எங்கே போயிட்டாங்க ஒரு பிரச்சனை அர்ஜுன் சாருக்கும் ரோஜாவுக்கும் வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த அணு மட்டும்தான் இந்த அணுவும் காணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போயிட்டாங்க இந்த தேடிடலானும் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் தேடிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கும் ஆனால் இந்த சாட்சி பார்த்தீங்கன்னா பரோலை வெளியே வந்ததுக்கு அப்புறமா இங்கிருந்து நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் கதையை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாலியசாதகிட்ட சவால் வாங்கியிருந்தாங்க அதே மாதிரியே அடுத்தடுத்து கடத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த இடத்துல இந்த யசோதா நம்ம சாட்சி சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிளானுமே பக்காவாக பண்ணிட்டு வந்துட்டு நம்ம அர்ஜுன் சாரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுலேருந்து நம்ம ரோஜாவை கரெக்டாக நம்ம சாட்சி இருக்கிறதுக்கு வர வச்சு அந்த இடத்துல குழந்தையுமே வந்து கொள்றதுக்கான முயற்சி இப்படி அடுத்து கருக்கடுக்கா ஸோ இதை சாட்சி கூட சேர்ந்துட்டு ரொம்பவே அக்ரூவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாலி யோசாதா அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே நம்ம அர்ஜுன் சாருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சனால தான் அந்த ஜீப்ல இருந்து நம்ம அர்ஜுன் சார் தப்பிச்சும் போறாரு இது எல்லாம் யாருடைய பிளான்னு எனக்கு தெரியும் உங்களை நான் அப்புறம் சமாளிச்சுக்கிறேன் முதல்ல என் குழந்தையை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க ஸோ கண்டிப்பாக இவங்க என்னதான் வந்து என்கவுண்டரில் போட்டு தரலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாலுமே நம்ம அர்ஜுன் சாரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் இருக்கிற இப்போ வெறி ஆட்டத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான முயற்சி எப்படின்னு பார்ப்பாரு தவிர அவர் உயிரை பணையம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அவர் வந்து விட மாட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜா நம்ம அந்த குழந்தை ரெண்டு பேரும் தவிக்கிற தவிப்பு நம்ம அர்ஜுன் சார்னால பார்க்கவே முடியல ஸோ அவங்கள எப்பயுமே சந்தோஷமாக வச்சுட்டு நினைக்கிற இந்த செகண்ட்ல இவங்க அடுக்கடுக்காக நம்ம ரோஜாவுக்கும் அந்த குழந்தைக்கும் பிரச்சனையை கொடுக்கறதுனால அவங்கள யாரையுமே இனி விட்டு வைக்க மாட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம சந்திரகாந்தா மேடம் இந்த பாலு யசோதா இந்த சாட்சி இவங்க மூணு பேத்தையுமே அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம சந்திரகாந்தா மேடம் நம்ம அர்ஜன் சாருக்கு உதவி பண்ண தான் போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாம் பண்ணது சாட்சி அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக அவங்ககிட்ட வீடியோஸ் இருக்கிறனால அவங்க இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது ஸோ இனி அடுத்தடுத்து பெரிய ஆப்பு இந்த சாட்சிக்கும் பாலிய சோதாவுக்கும் தான் வைக்க போகிறாங்க நம்ம அஜென்ஸ் சார் கிட்டே இவங்க பருப்பு இனி எதுவுமே வேக போகிறதும் கிடையாது ஸோ எதனால் நடக்கப் போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க